அனைவருக்கும் வணக்கம் நான் இசைக்கு முத்து பேசுறேன் அமிஷ் திரிபாதி எழுதின நாகர்களின் ரகசியத்தில் இருந்து ஃபர்ஸ்ட் சாப்டர் செகண்ட் பார்ட் படிக்கிறேன் அமிஷ் தக்ஷருக்கு தூக்கி வாரி போட்டுச்சு என்னதே உங்களுக்கும் இந்த போருக்கும் சம்பந்தமே இல்லையா அப்படின்னு சிவனை பார்த்து கேட்குறாரு எனக்கு எனக்கு புரியவில்லை பிரபு இது வரைக்கும் நாங்கள் வந்து நாங்கள் நாங்கள் ஜெயிக்காத ஒரு நாங்கள் பார்க்கவே பார்க்காத ஒரு வெற்றியை வந்து நீங்கள் கொடுத்ததே நீங்கள் தான் எடுத்த காரியத்தை ஒழுங்காக முடிக்கிறது தானே நியாயம் இந்த ஒழுக்கங்கட்டு இந்த சந்திரவம்சியோடய வாழ்க்கை முறையை ஒழிச்சு கட்டினா தானே இந்த மக்களுக்கு நம்ம வந்து நம்மளுடைய சூரிய வம்சி வாழ்க்கையை வந்து அறிமுகம் பண்ணி வைக்க முடியும் அப்படின்னு தக்ஷர் சிவன் வந்து அவர் தோளில் கட்டு போட்டிருக்குது கொஞ்சம் ஊம வழி வலிக்குது அதை ஆத்திர விதமாக கொஞ்சமாக அசைகிறாரு சிவன் ரொம்ப உறுதியாக சொல்றாரு அவங்க சந்திரவம்சிங்க கெட்டவங்கன்னு எனக்கு தோணலை என்னுடைய வேலையே வேறன்னு நான் இப்ப நினைக்கிறேன் நான் தட்சருக்கு லெப்ட் சைடு உட்காந்துருந்த திலீபருக்கு அப்படியே உச்சி குழுந்துருச்சு அவர் மனசெல்லாம் புண்ணாய் போயிருந்தது அவர் உள்ள சிவனுடைய வார்த்தையை கேட்டோடனே அந்த புண்ணுக்கு அது அப்படி இறங்குது வலது பக்கமாக இருந்த சதியும் பர்வதேஸ்வரம் அப்படியே சைலண்டா இருக்கிறாங்க இன்னும் கொஞ்சம் தள்ளி இருந்த நந்தி வீரபத்ராவும் செக்யூரிட்டியா ஒரு மாதிரி அவங்க வந்து சா காவல் காத்துக்கிட்டு இருந்தால் கூட காதை தீட்டிக்கிட்டு இவங்க பேசுறத கேட்டுட்டு இருக்கிறாங்க இவங்க டோட்டல் கேங்லேயே ஒரே ஒருத்த மட்டும்தான் தக்ஷனுடைய உக்கரத்தை வந்து ஷேர் பண்ற மாதிரி அப்படியே கொதிக்கிறான் அமையாருன்னா அந்த அயோத்தியா நாட்டு பட்டத்து இளவரசன் பகீரதன் அயல் தேசத்துலேருந்து ஒரு காட்டு மிராட்டி தான் இங்கே ஒரு பெரிய உண்மையை கண்டுபிடிச்சி சொல்லணும்லாம் அவசியம் இல்லை நாங்கள் ஒன்று கெட்டவங்கெல்லாம் கிடையாது அப்படின்னு உருமுறான் திடீபு பிரபு சீர்றார் ஒரே வாய் மூடு நீலகண்டி நீ வந்து இன்சல்ட் பண்ற நீ சிவனை பார்த்து கை கூப்பினார் பிரபு என் பையனுக்கு ரொம்ப படபடப்பு அதிகம் வார்த்தையெல்லாம் கொட்டிடுவான் தயவுசெய்து அவனை வந்து மன்னிச்சு விட்டுருங்க உங்கள் வேலை வேற சொன்னீங்க கொஞ்சம் முன்னாடி சொன்னீங்க அதுக்கு நாங்கள் அயோத்தியா எங்களால் என்ன மாதிரி ஹெல்ப் பண்ண முடியும்னு அப்படின்னு அப்படியே கேட்குறாரு திலீபர் அப்பா வந்து பெசாம்பருன்னு சொல்லிட்டாருல அந்த கட்டளை மீற முடியாத மாதிரி அப்படியே ஊமை ஆயிட்டான் ஊமை ஆத்திரத்தோடு அப்படியே இருப்புக்கொள்ளாமல் இருக்கிறான் அந்த பகீரதன் அவன் அப்படியே ஒரு பார்வை பார்த்தார் சிவன் அப்புறம் திலீபரை பார்த்து இந்த நாகர்களை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னார் தூக்கி வாரி போட்டுச்சு திலீபருக்கு அப்படியே பயமும் பதற்றமும் சேர்ந்துக்கிட்டு கழுத்துல அவர் ருத்ர மாலை போட்டிருக்காரு ருத்ர பக் பதக்கம் அதை ஒரு வந்து ஒரு வாட்டி அவர் தொட்டு பார்த்துக்கிறார் கடவுளே அப்படின்ட்டு தக்ஷரன் அன் நிமிர்ந்து அப்படியே சிவனையே கூர்ந்து பார்த்தார் நாகர்கள் வந்து தீமையுடைய மொத்த உருவம் பிரபு அப்படின்னாரு தக்ஷர் நீங்க அவனை தேடி போறதுக்கு என்ன என்ன ரீசன் அவங்க தான் தேடி போறதுக்கு உங்களுக்கு என்ன ரீசன் ஏன் நீங்க வந்து போகணும்னு நினைக்கிறீங்க உங்க கேள்விக்கு நீங்களே பதில் சொல்லிட்டீங்க அரசே அப்படின்னு சிவன் திலீபர்கிட்ட திரும்பினார் திலீபர் நீங்க வந்து நாகர்களோட நீங்க வந்து கூட்டு சேர்ந்துருப்பீங்க நான் நம்பல ஆனா உங்க ராஜ்யத்தில் இருக்கிற சில பேருக்கு அவங்களோட தொடர்பு இருக்கலாம் அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வழி தெரியணும் பிரபு அப்படின்னு மிடர்னர் அப்படியே விழுங்குறர் அப்படியே திலீபர் எங்கள் பிரிங்க தேசம் ஒன்று இருக்குதுங்க பிரிங்க தேசத்து அரசர் அவர் வந்து ரொம்ப இந்த மாதிரி கொடுமையான தீய சக்திகளோட வந்து அவரு கொலாபரேஷன் வச்சிருக்கிறாரு அநேகமாக உங்களுடைய கேள்விக்கு அவர் ஒரு வேளை ஆன்சர் பண்ணலாம் ஆனால் அந்த ராஜ்யம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப செல்வ செழிப்பு ரொம்ப பணி ரொம்ப நல்லா இருக்கும் செல்வ செழிப்பு அந்த ராஜ்யத்துக்குள்ள வெளிநாட்டுக்காரங்க இன்க்ளூடிங் நாங்கள் கூட நாங்கள் உட்பட யாருமே நுழையக்கூடதுக்கு நுழையக்கூடாதுன்னு தடை விதிச்சிருக்கிறாங்க சில டைமு எங்ககிட்ட போரில் தோற்றுருவோம் அப்படின்ற பயத்தை விட நாங்கள் அவங்க பவுண்ட்ரிக்குள்ளே அவங்க உள்ளே நுழைஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காகவே அவங்க எங்களுக்கு வந்து டேக்ஸ் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படி கூட நான் நினைக்கிறேன் அப்படின்னார் திலீபர் சிவன் ஆச்சரியப்பட்டார் உங்கள் சாம்ராஜ்யத்தில் இன்னொரு அரசரா அது எப்படி சாத்தியம் திலீபர் சொல்றாரு இந்த இந்த கொள்கை பைத்தியம் இருக்குது பாருங்கள் சூரிய வம்சி அவங்கள மாதிரிலாம் கிடையாது நாங்கள் எல்லாரும் ஒரே சட்டத்தை தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு தேவையில்லாத கம்பல்ஷன்லாம் வந்து நாங்கள் போடுறதில்ல மக்களையும் வந்து கம்பல் பண்ணுறதில்ல மக்களை கஷ்டப்படுத்துறது ஒவ்வொரு ராஜ்யத்துக்கும் ஒரு தனிப்பட்ட அரசர்கள் இருக்கிறாங்க அதுக்கு தனிப்பட்ட ஒரு சட்டத்திட்டம் இருக்குது வாழ்க்கை முறை இருக்குது அப்படின்னு ஒன்று இருக்குது இப்போது மாபெரும் ஒரு பெரிய ஒரு மேத யாகம் ஒன்று நடத்தினோம் யாகம் அந்த குதிரை தான் அவங்களை நாங்க தோக்கடிச்சுட்டோம் அந்த ஒரு தான் அவங்க அயோத்தியாவுக்கு அவங்க கப்பம் கட்டிட்டு இருக்காங்க சிவன் எது குதிரை யாகமா சொல்றார் ஆமா பிரபு கண்டியூ பண்றாரு இந்த தேசத்தில் எந்த ராஜ்யத்திலயும் இந்த யாக குதிரை வந்து அது பாட்டுக்கு தன்னிச்சையா போகும் எவராது ஒரு அரசர் அரசர் யாராவது யாராவது ஒரு அரசர் வந்து எதிர்ப்பு தெரிவித்து அந்த குதிரையை தடுத்தாங்கன்னா அவங்க கூட நாங்கள் சண்டை போட்டு அவங்கள தோக்கடிச்சு அவங்க நாட்டையும் எங்களுடையதாகிக்குவோம் தடுக்காத நாடு எங்களுக்கு வந்து கீழ்ப்படைஞ்சி வந்து கப்பம் கட்டணும் இருந்தாலுமே அவங்க அப்படி அவங்க வந்து கப்ப கட்டினாலுமே அவங்களுக்குன்னு பிரத்யேகமாக ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் வச்சு அவங்க வந்து அவங்க வழக்கம் போல ஆட்சி பண்ணிக்கலாம் ஆனால் எங்களுக்கு டேக்ஸ் கட்ட வேண்டியது கம்பல்சரி மெழுக மாதிரி நாங்கள் வந்து ஆளக்கூடிய வெறிகொண்ட எல்லாம் கிடையாதுங்க பல்வேறு அரசுகள் ஒன்றா இணைஞ்சு இருக்கக்கூடிய ஒரு லாங் மிஷின் இருக்கக்கூடிய ஒரு கூட்டாட்சி இது அப்படின்னாரு திண்டிப்பார் அகம்பாவம் பிடிச்ச முட்டாளைய வாய மூடு அப்படின்னு தட்சர் பொறுமுனார் ஒத்துமையா கூட்டாட்சியா மரட்டி மரட்டி நீங்கள் பணத்தை பறிக்கிற கொள்ளையர் கூட்டம் தான் எனக்கு தோணுது பொண்ணும் பொருளும் கொடுக்க தவறிவிட்டோம்னா உள்ள புகுந்த உடனே அவங்க நாட்டையும் மக்களையும் துவம்சம் பண்ணிடுவீங்க நீங்கள் இப்படி துவம்சம் பண்ணிடுவீங்கன்னு பயந்து போய் தான் அவங்க வந்து டாக்ஸ் கட்டிட்டு இருக்கிறாங்க இதில் ராஜேந்திரன் எங்கேருந்து வந்துச்சு உங்களுக்கு மெழுகாலாம் அப்படி கிடையாது எங்களுக்கு வந்து டாக்ஸ் கட் டாக்ஸ் வாங்குற உரிமை மாதிரி இந்த எங்களுடைய சாம்ராஜ்யத்தில் கடைசி சிட்டிசன் வரைக்கும் ராஜ்யத்துடைய ஒட்டுமொத்த நன்மைக்கும் உழைக்க வேண்டிய ஒவ்வொரு கடைசி சிட்டிசன் வரைக்கும் அது போய் சேரணும் அந்த அந்த ஒரு எல்லா பெனிஃபிட்டுமே போய் சேரணும் ராஜ்யத்துடைய ஒட்டுமொத்த நல்லதுக்காக உழைக்க வேண்டிய கடமை வந்து சக்கரவர்த்திக்கு உண்டு அப்போ திலீபர் அடட ஒட்டுமொத்த நன்மையா ஆ அது என்ன நன்மை பயக்கணும் இந்த மாதிரிலாம் பெனி பெனிஃபிட் தருன்னு தீர்மானிக்கிறதுக்கு உரிமை உள்ளவங்க யாரு நீங்களா அது எப்படி இஷ்டம் போல் மக்கள் வாழ்கிறதுக்கு உரிமை மக்களுக்கு தான் இருக்குது அதை மற்றவங்கள பெர்மிட் பண்ணுறது அதை மற்றவங்களாம் ஓகேன்னு அலோவ் பண்ணுறது தான் நியாயம் இஷ்டம் போல் அவங்க வாழணும் இப்படி தான் வாழணும்னு சொல்லக்கூடாது உன்னை தக்ஷர் கொதித்து எழுஞ்சிட்டார் கொதிச்சு அப்படியே எழுதுறாரு அப்படின்னா அந்த நாட்டில் வந்து அக்கிரம ஆடுறதா மிச்சம்

சும்மா கடனேன்னு இருக்காமல் இப்போ தன்னம்பிக்கையும் தைரியமும் இருந்த ஒரு நீலகண்டராகவே சிவன் ஊரு மாறிட்டதை பார்த்தப்போ தக்ஷனுடைய இதை வந்து அதல பாதாளத்தில் விழுந்துருச்சு இப்போ வம்சிகளுடைய அவங்களுடைய வாழ்வியல் தத்துவத்தெல்லாம் நாடு முழுசும் பரப்பணும் அப்படின்னு அவங்க அப்பா கனவு கண்டார் இல்லையா அந்த கனவியும் தன் குடும்பத்தை சேர்ந்த யாராவது ஒருத்தர் இந்தியாவுக்கு டோட்டல் இந்தியாவுக்கும் ஒரே சக்கரவர்த்தி ஆகக்கூடிய அந்த பாசிபிலிட்டியும் வர வர குறைஞ்சிட்டே போகிற மாதிரி அவருக்கு புரியுது ரொம்ப டெக்னாலஜி வச்சு இந்த சொத்வீர்களை வந்து போர்ல தோக்கடிச்சாலுமே ஜெயித்த ஜெயிச்சாச்சில் இந்த தேசத்தை இது தொடர்ந்து ஆள்றதுக்கு போதுமான வீரர்கள் அவர்கிட்ட இல்லைங்கிறது தான் நெச்சோம் இப்ப சொத்வர்களுக்கு நல்ல வேலை நீலகண்டர்கிட்ட ஒரு கண்மூடித்தனமான ஒரு பக்தி இருக்கு அது தேவையா இருந்துச்சு நீலகண்டர் வந்து தனக்கு ஒத்துவதில்லைன்னா தக்ஷருடைய திட்டங்கள்லாம் தவிடு பொடியாயிடும் கண்டிப்பாக எப்படியாவது நீலகண்டர் தனக்கு சப்போர்ட்டா பேசணுமே அப்படின்னு தக்ஷர் அப்படியே ஆசைப்படுறாரு சிவன் கேட்குறாரு இந்த பிரிங்கர்கள் இருக்கு சொன்னீங்க இல்லையா அந்த பிரிங்கர்கள் வந்து நாகர்களோட கூட்டி வச்சிருப்பாங்க அப்படிங்கிறது எப்படி சொல்றீங்க அப்படின்னு திலீப சொல்றாரு எனக்கு நிச்சயமாக தெரில பிரபு காசிலிருந்து வரக்கூடிய வியாபாரிகள்லாம் இருக்காங்க இல்லையா அவங்க கொடுக்கக்கூடிய ரூமர்ஸை வச்சு தான் நான் சொல்றேன் நான் அவங்க வந்து சில ரூமர்லாம் பரப்புறாங்க எப்படின்னா ஸ்வத்தியபத்தில் இந்த ஒரு நாட்டோட மட்டும்தான் பிருங்கர்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க யாரு காசியில் உள்ள வியாபாரிகள் வந்து வியாபாரம் பண்ணுறதில்ல பிருங்கர்களோட மட்டும் வியாபாரம் அவங்க அவங்க இவங்கள மட்டும் அலோவ் பண்ணிருக்கிறாங்க காசி வியாபாரிகள் மட்டும் போகலாம் பிசினஸ் பண்ணலாம் அது இல்லாம பிரிங்கால இருந்து நிறைய அகதிகள் வந்து காசில வந்து குடியேறி இருக்கிறாங்க ரெண்டு பாயிண்ட் சொல்றாரு அவர் அகதிகளா அப்படின்னு நினைச்சவன் இருந்து எதுக்கு தப்பிச்சு வரணும் நீங்க தான் சொல்றீங்க பிரிங்கா ரொம்ப வளமான நாடுன்னு சொல்றீங்க அங்கிருந்து என் தப்பிச்சு வரணும் அப்போ திலீப சொல்லார் பிரிங்காவில் அடிக்கடி ஒரு மாதிரி கொரோனா மாதிரி பெரிய கொள்ளை நோய் பரவி மக்களெல்லாம் தாக்கிட்டு வருது அப்படிங்கிறது எங்களுடைய கேள்வி உண்மை என்னான்னு எங்களுக்கு சரியாக தெரியல ரொம்ப கொம்மி ரொம்ப கம்மியான ஆட்களால் தான் பிருங்காவோட உண்மையான நிலவரத்தை பற்றி சொல்ல முடியும் உறுதியாக சொல்ல முடியும் ஆனால் உங்களுடைய கேள்விக்கு கண்டிப்பாக அந்த காசியோட மன்னர் வேணால் சரியான பதில் சொல்லலாம் அவர் வேணால் இங்கே கூப்பிட்டுமா அப்படின்னு கேட்குறாரு இதுவும் ஒரு வெத்து முயற்சியாக முடிஞ்சிருமோ அப்படின்ற நினப்பு வந்து சிவனோட மனசில் அப்படியே வந்து போச்சு இல்லை இல்லை வேணாம் அப்படின்றார் பிரிங்கர்களுக்கு உண்மையிலேயே நாகர்களோட தொடர்பு இருக்குதா இது யாருக்கு நிச்சயமாக தெரியும் அப்படின்னு யோசிக்கிறார் சற்றும் ஒரு ஒரு ஃப்ளாஷ் அடிக்குது சதிக்கு அடிச்சு அவள் என்ன பண்ணுறா கிட்ட திரும்புகிறான் மன்னிக்கணே அப்படின்னு அவ கட்டால் மூக்கில் வந்து போட்டிருக்காள்ல கட்டு போட்டிருக்கா முகத்தில் ஸோ அது வந்து மூக்கு கொஞ்சம் அமுங்கின மாதிரி இருக்குது அது மூக்கால் பேசுகிற மாதிரி இருக்குது பிருங்கா எங்கே இருக்குதுன்னு சொல்ல முடியுமா அப்படின்னா திலீபர் சொல்ல பிருங்கா வந்து ஈஸ்ட் சைடு போனீங்கன்னா லாஸ்ட்டில் ரொம்ப கடைசியில் இருக்கு ஈஸ்டில் ரொம்ப தூரத்தில் இருக்கு இளவரசி அந்த அந்த நாடு எங்களுடைய கங்கை இருக்கு இல்லையா அது வந்து நார்த் ஈஸ்ட்லேருந்து பாஞ்சி வந்து அவங்களுடைய பிரம்மபுத்திரா கூட கலக்குது அந்த இடத்துல தான் இருக்குது அது அப்படின்னு சொன்னோடன பளிச்சு ஒரு ஃப்ளாஷ் அடிக்குது ரெண்டு பேரும் மனசுலையும் சதி அப்படி நிமிர்ந்து பார்த்தார் சிவன் ஸ்மைலு சதியும் சிவனையும் பார்க்குறான் ரெண்டு பேர் முகத்துலேயும் அப்படியே ஸ்மைல் அப்படியே படுறது அந்த காயினை நினச்சி பார்க்குறாங்க அதெல்லாம் கோடு இல்லைல்ல நதி இந்த நாகா வீசி எரிஞ்சிட்டு வீசி எரிஞ்சிட்டு பத்திரப்படுத்தி வச்சுருந்தாரில்ல வீசி எரிஞ்சத காயினை அதை வந்து தன்னோட சுருக்கு பையிலேருந்து எடுத்து திலீபேட்டை காமிக்கிறார் சிவன் இந்த காசு வந்து பிருங்காவை சேர்ந்தது அரச அப்படின்னாரு அப்படியே திரிவர் பார்த்துட்டு ஆச்சரியம் ஆமா பிரபு ஒரு பக்கம் வந்து அரசர் சந்திரகேது இன்னொரு பக்கம் அவங்க நாட்டில் பாயக்கூடிய அந்த நதிகளுடைய வரைபடம் ஆனால் இந்த மாதிரி காயின்லாம் கிடைக்கிறது ரொம்ப ரேராச்சே பிரிருங்களை வந்து அவங்க டாக்ஸ் வந்து தங்க தான் எனக்கு அனுப்புவாங்க காசாக அனுப்பவே மாட்டாங்களே அப்படின்னார் இந்த காயின் எங்கிருந்து கிடைச்சது அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி நீலகண்டர் வந்து உள்ள பூந்து கேட்குறாரு காசிக்கு எவ்வளோ சீக்கிரம் கிளம்ப முடியும் அப்படின்னார் சாயங்காலம் சிவன் வந்து வீரபத்ரா கூட பேசிட்டு இருக்கிறார் அருமை 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 அப்படின்னு ரொம்ப ஸ்மைலோட சில்லம் சொன்னல்ல அப்படின்னு வீரபத்ரா முகத்துல சிரிப்பு மெழுகாவோட இந்த புல்லு ரொம்ப வசதி ரகமா ரசனையா வாழ்றதுன்னா என்னன்னு சந்திரமும் நல்லா தான் கத்து வச்சிருக்கிறாங்க சிவனோட முகம் அப்படியே மலர்ந்து போச்சு உள்ள மாறிவான் அப்படியே படருதில்ல அவருடைய இன்பமான ஒரு உணர்வு வந்து அப்படியே ஜாஸ்தியாயிட்டே போகுது அயோத்தியாவுக்கு வெளியில ஒரு சின்ன மலைச்சேர்வுல ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்துருக்காங்க அவங்களுக்கு கீழே அந்த இயற்கை அந்த நேச்சுரலாக வந்து ஒரு படுதா அப்படியே க்ரீன் கலராக கன்று கட்டின வரைக்கும் அப்படியே படர்ந்து விரிஞ்சிருக்கு அந்த மலையோட லேசான சரிவு மரம் வந்து அங்கே இங்கே அங்கே ஒன்று இங்கே ஒன்று அப்படின்னு இருக்குது அப்படியே லாஸ்ட்டு அள்ளித்தளித்து அந்த ஒரு அதை போய் கடைசியில் ஒரு பெரிய காட்டுக்குள்ளே போய் கலந்துருச்சு அது அங்கே ரொம்ப தூரத்தில் ஒரு செங்குத்தான மலை உச்சியில் போய் முடிஞ்சது இந்த மாதிரி காடு பல பல யுகமாக மண்ணெல்லாம் கடந்து மலைக்கு நடுவில் பாதை வெட்டுன அந்த அந்த பாதையை போட்டு வந்த அந்த சரையு நதி தெற்கு பக்கமாக கம்பீரமாக அப்படி உருமிட்டு பாயுது சாயங்காலம் சூரியன் அப்படியே சரீரம் சாயங்காலம் ரொம்ப ரம்யமாக அம்மி ரொம்ப அமைதியாக இருக்கு மெழுகு சக்கரவர்த்தி இப்போ சந்தோஷத்தில் மிதந்துட்டு இருக்கணுமே அப்படின்ட்டு சில்லத்தை வந்து சிவன் தண்ணிட்டுனா வீரபத்ரா கண்ணா அப்படியே சிமிட்டினார் சிவன் சில்லம் வழியாக மூச்சு அப்படியே இழுத்து விட்டார் நீளமாக சந்திரவம்சிகள் விஷயத்தில் தன்னுடைய மனமாற்றம் வந்து தக்ஷருக்கு திருப்பிய திருப்தியெலாம் கொடுக்கவே இல்லை அப்படிங்கிறத வந்து அவருக்கு தெரியாமலாம் இல்லை தக்ஷருக்கு திருப்தியாகவே இல்லை அப்படின்னு நல்லாவே தெரியுது இந்த நாகர்களை துரத்திக்கிட்டு போகிற நேரத்தில் தேவையில்லாமல் இந்த மாதிரி இடைஞ்சல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு 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 அபூர்வமான ஒரு டெக்னிக் ஒன்று போட்டார் அதேனா ஒரே கடலில் ரெண்டு மங்கு மாதிரி தக்ஷர் வந்து ரொம்ப ரொம்ப வெற்றி பெருமிதத்தில் வந்து நல்லா இழ திளைக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இடம் கொடுக்கும் அந்த நாட்டை சேர்ந்த திலீபரும் சமாதானம் அடைவார் அதுக்கேற்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஒரு பிளான் ஒன்று போட்டு கொடுத்துட்டார் சிவன் என்னான்னு தக்ஷரே இனி மேற்கொண்டு இந்தியாவோட டோட்டல் இந்தியாவோட ஏக போக சக்கராதிபதி அப்படின்னு சிவன் அனௌன்ஸ் பண்ணிட்டார் தேவகிரியில் தேவகிரியில் ராஜசபையில் நடத்தக்கூடிய பூஜைகளில் அது மட்டும் இல்லாமல் அயோத்தியாலையும் அவரது பேர் தான் முதல்ல நிற்கும் திலீபர் வந்து சந்திரவம்சி பகுதிகளில் சத்யபத்தோட சக்கரவர்த்தியாகவும் மெலுகாவில் வந்து சக்கரவர்த்தியோட பிரதராகவும் அனௌன்ஸ் பண்ணப்படுவார் தேவகிரி அப்புறம் அயோத்தியாவில் நடக்கக்கூடிய இந்த ராஜ வழிபாடுகளில் தக்ஷருக்கு அடுத்த இடம் அது திலீபருக்கு கொடுக்கப்படும் அரச மரியாதை இந்த மாதிரி ஒரு 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 மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டாங்க இல்லையா அதுக்கு ஒரு வெளிப்பாடு என்ன பண்றாங்கன்னா திலீபருடைய ராஜ்யம் மெழுகாக்கு ஒரு லட்சம் தங்க நாணயத்தை கொடுக்கணும் பேரளவில் ஒரு கப்பை மாதிரி கொடுக்கணும் அதையுமே அயோத்தியாவோட ராம பூமி கட்டுறதுக்கு கோயில் கட்டுறதுக்கு கொடையா வழங்கப்படும் அப்படிங்கறத தட்சர் வந்து அறிவிச்சிட்டார் ஸோ அவருடைய மிகப்பெரிய கனவுல ஒன்று இந்தியாவோட சக்கரவர்த்தியா அனௌன்ஸ் பண்ணப்படுறது அது நிறைவேறிடுச்சு ஸோ அந்த ரொம்ப சந்தோஷத்தோட தக்ஷர் வந்து தேவகிரி போயிட்டார் யதார்த்தவாதியான திலீபர் வந்து சண்டேயில வந்து தூர் சூரிய அமிச்சுட்டு தோற்று போனாலுமே தன்னோட ராஜ்யமும் சுதந்திரமும் தன்னை விட்டு போகலை தங்கிட்டு தான் இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்து திருப்தி ஆகிட்டார் ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் காம்ப்ரமைஸ் பண்ணியாச்சு வீரபத்திர கேட்குறான் காசிக்கு இன்னும் ஒரு வாரத்தில் கிளம்புறமா அப்படின்னு ம் ஆமாம் நல்லது நல்லது எனக்கு இங்கே பொழுதே போகமாட்டேன்னுது சிவன் வந்து சில்லத்தை வீரபத்ராட்ட திருப்பி கொடுத்தார் இந்த பகீரதன் கொஞ்சம் சுவாரஸ்யமான ஆளாக தெரிகிறான் அப்படின்னார் சிவன் வீரபத்ரா சில்லத்தை உறிஞ்சிக்கிட்டே சொன்னான் எனக்கும் அப்படி தான் தோணுது அப்படின்னு அவனை பத்தி என்ன கேள்விப்பட்ட தெரியுமா வீரபத்ரா தர்மகேதத்துல நம்ம அட்டாக் பண்ண வந்தோம் இல்லையா சண்டை போடுறதுக்கு அப்போ தன்னுடைய ஆட்கள் ஒரு லட்சம் பேரை வந்து கூப்பிட்டு வச்சு சுத்தி வளைச்சு கொண்டு வரலாம் அப்படிங்கிற அந்த அந்த யுக்தியை வந்து முத முதல்ல யோசிச்சதே இந்த பகிரதம் தான் சிவன் கேக்க எது இந்த பின்பாடி வந்து நம்மளை தாக்குறதா பிரமாதான யோசனை பாதே அது ஜெயிக்க கூட ஜெயிச்சிருக்கோம் திராபகம் மட்டும் இல்லாம இருந்தோம் நம்ம காலி அப்போ தான் பகீரதனோட உத்தரவு இம்மி பசகாம அவங்க கடைபிடிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோ திராபகியும் மீறி ஜெயிச்சிருப்போம் அவங்க ஜெயிச்சிருப்பாங்க சிவன் வந்து சிலத்தை ஒரு இழுப்பு எடுத்தார் நிஜமாவா அப்படின்னு பிரதான போர்க்காலத்துல இருந்து இன்னும் கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் நீளமான பாதை வழியாக நடராத்திரியே வந்து பகீரதன் வந்து தன்னுடைய படையை கொண்டு வர்றதுக்கு ட்ரை பிளான் பண்ணியிருந்தான் அப்படி அவன் செஞ்சிருந்தா அவன் படம் வர்றத நம்மளால் கண்டுபிடிச்சிருக்க முடியாது சமாளிக்க முடியாமல் திண்டாடி கடைசியில் போரில் நம்ம தோத்தே போயிருப்போம் அப்படின்னா வீரபத்ரா சரி அப்போ பிளான் ஏன் தப்பாக போச்சு வீரபுத்திரன் சொல்கிறான் பகிரதை வந்து கூப்பிட்டப்போ அவன் வந்து எல்லாரும் இன்வைட் பண்ணப்போ ராத்திரி நேரம் யுத்த மகாசபை வந்து அவங்கெல்லாம் அசம்பிள் ஆகிறதுக்கு முடியாதுன்ட்டாங்களாம் ஹோலி லேக் எமர்ஜென்சினா கூடவா ஏனா அப்படின்னாரு சிவன் தூங்கிட்டு இருந்தாங்களாம் இன்னும் விளையாடுறியா நிச்சயமா இல்லை வீரபத்த தலையசிச்சு மறுத்தான் அது மட்டுமா காலையில் ஒரு வழியாக இவங்கெல்லாம் ஒன்று கூடினப்போ நமக்கும் தர்மகிரத்துக்கு நடுவில் அந்த பள்ளத்தாக்கில் தான் பகிரம் இருக்கணும் அப்படின்னு வந்து ஆர்டர் பண்ணிட்டாங்க அதனாலதான் நம்ம சுலபமாக கண்டுபிடிச்சிட்டாங்களே இது என்ன புத்துக்குழுத்தனும் அப்படின்னு சிவன் அதிசயிச்சார் இப்படி ஒரு அபத்தமான முடிவை இந்த யுத்த மகாசவி எப்படி எடுக்கிறாங்க இவங்க அப்படின்னு பகீரதம் மேல அவங்க அப்பாவுக்கு நம்பிக்கையே கிடையாது அவரு வந்து இவன் மேல நம்பிக்கை இல்லாததுனால சொத்தீபத்தோட மற்ற அரசர்களும் சேனாதிபதிகளும் வந்து பார்த்தேன்னா அவங்களும் நம்ப மாட்டாங்க ஒரு லட்சம் வீரர்களை இவனை நம்பி அனுப்பிச்சா இவன் அங்கிருந்து தப்பிச்சு போய் அயோத்தியா போயிட்டு தன்னை சக்கரவர்த்தியா வந்து அனௌன்ஸ் பண்ணிக்குவான்னு பயம் சிவனு என்ன சொல்றாருன்னா இந்த பைத்திய சொந்த பையன் மேலேயே திலீபருக்கு நம்பிக்கை இல்லையா என்ன ஏன் அப்படின்னு வீரபத்ரா சொல்றான் பகீரத வந்து தன்னை மதிக்கிறது இல்லை தன்னை ஒரு முட்டாள் மோசமான அரசன் நினைக்கிறான் அப்படின்னு திலீபருக்கு ஒரு நினப்பு சச்ச அப்படிலாம் நினைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைப்பா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அப்படின்னு வீரபத்ரா வந்து ஸ்மைல் பண்ணான் சில்லத்துல இருந்து சாம்பல தட்டி வெளியேற்றிட்டு அவங்க அப்பா விஷயத்துல நிஜமாவே பயிற நினைப்பு நினப்பு அதுதான் அவன் அவனுடைய கெஸ்ட் அப்படி ஒன்றும் தப்பு இல்லையே அப்படின்னா வீரபத்ரா சிவன் முகத்துலேயும் சிரிப்பு தான் விஷயம் இதோட நிக்கல நிலைமை இன்னும் மோசமாயிடுச்சு வீரபத்ரா கண்டிப்பாக பண்ணுறான் மொத்த தோல்விக்கும் பகீரன் தான் காரணம்னு தீர்ப்பாயிடுச்சு லட்ச வீரர்கள் அவன் கூட்டிட்டு போனான் பாருங்க அந்த கூட்டிட்டு போனதுனால தான் எல்லாம் கைவிட்டு போச்சான் யோசிக்கிறார் இந்த முட்டாளோட சபையில ஒரு புத்திசாலியத்தை புத்திசாலியோட பேச்சு நடத்தையும் எவ்வளோ இன்சல் பண்ணப்பட்டிருக்குறதை நினச்சி சிவன் வந்து கொஞ்சம் துக்கமாக தலையசிச்சுக்கிட்டார் எதையும் துணிஞ்சு செயல்படுத்தக்கூடியவன் தான் அவனுடைய ரெக்கியை பிச்சு தச்சு வைக்கிறதுல என்ன ஒரு பரிதாபம் ரொம்ப கஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே வீலும் ஒரு சத்தம் அலறல் சத்தம் அந்த டைம் வந்து அந்த அவங்களுடைய அமைதியெல்லாம் கிழிச்சுக்கிட்டு வருது என்னடான்னு வீரபத்ராவும் சிவனும் அதிர்ச்சியில் நிமிந்து துச்சிட்டு பார்த்தா தூரத்துல ஒரு மனுஷன் குதிரை மேல வேகமாக போயிட்டு இருக்கான் அவன் பின்னாடி ரொம்ப தூரத்துல அவனை துரத்துக்கிட்டு வந்த அவனுடைய ஃப்ரெண்டு கத்துறான் காப்பாத்துங்க 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 யாராவது அந்த இளவரசர் பகீரதனை காப்பாத்துங்க அப்படின்னு கத்துறாங்க குதிரையை கண்ட்ரோல் பண்ண முடியாம தவிக்கிறான் பகீரதன் அது வந்து செங்குத்தான மலைச்சரிவை பார்த்து தளதறிக்க ஓடிக்கிட்டு இருக்குது அந்த குதிரை விழுந்தா எலும்பு கூட மிஞ்சாது அடுத்த செகண்ட் வீரபத்ரா ஃபாலோ பண்ண சிவன் தன்னோட குதிரை மேலே பாஞ்சு ஏறினார் பகீரதனுடைய குதிரையை தடுக்கிறதுக்கு சிவன் வந்து அப்படி சுற்றி போகிறார் அவர் ஹாஃப் சர்க்கிள் மாதிரி சுற்றுப்பாதையில் போகணும் கொஞ்சம் தூரம் அதிகம் தான் இருந்தாலும் மலை சரி சரிவாக இருக்கிறதுனால சுலபமாக டக்கு டக்க டக்குன்னு கடந்து அந்த இடவழியை வந்து ஈஸியாக கிராஸ் பண்ணிட்டார் கொஞ்சம் செகண்ட்லேயே கொஞ்சம் நிமிஷத்துலேயே வந்து இளவரசனை நெருங்கிட்டார் இந்த வாழ்வுக்கும் சாவுக்கும் ஊசலாடி இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் கூட அவன் கொஞ்சம் கூட கலங்காமல் இருந்து அப்படி ஸ்டெடியாக நிற்கிறான் பாரு அவன் மேல ரொம்ப மதிப்பு உயர்த்துச்சு பகிரத என்ன பண்ணான் அந்த முக கைத்தை பிடிச்சி இழுத்து வேகத்தை குறைக்கிறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் அவன் ட்ரை பண்ணுறான் அவன் இழுக்க இழுக்க குதிரைய வந்து இன்னும் தறிக்கிட்டு ஓடுது தறிகிட்டு ரொம்ப வேகமாக ஓடுது லகானை ஓடு அப்படின்னா பக்கத்தில் போய் இன்னும் பக்கத்தில் போய் ரொம்ப கத்தி சொன்னார் சிவன் என்னது அப்படின்னா பகீரதம் அலறான் குதிரையேத்தம் அவன் நல்லா படிச்சிருக்கான் பயங்கரமான ட்ரைனிங் அவனுக்கு அவன் சிவனோட யோசனை வந்து ஒரு ஃபூலிஷ் அப்படின்னு அவன் நினைக்கிறான் அவன் என்ன நம்பு அந்த லகனை விடு அப்படின்னு சிவன் கத்துறாரு அதுக்கப்புறம் வந்து அவன் யோசிக்கிறான் இந்தந்த இந்த 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 பார்க்கும்போது சரி விதியே வந்து நம்ம நீலகன்ற வந்து நம்ம பார்த்து இழுத்துட்டு வருது அப்படின்னு நினச்சிக்கிட்டான் அவன் பகிரத அப்படின்னு நினச்ச உடனே இது வரைக்கும் நம்ம தான் தான் எடுத்துக்கிட்டு அத்தனை ட்ரைனிங்கையும் கை கூட்டுக்கிட்டு இந்த திபத்தி ஒரு காட்டி மிராண்டி அவன் சொல்றத நம்பு அப்படின்னு உள்ளுணர்வு அவனுக்கு சொல்லுது டக்குன்னு அதை ஃபாலோ அதை வந்து ஓகே அப்படின்னு அக்செப்ட் பண்ணிட்டு பகீரதம் என்ன பண்ண டக்குன்னு விட்டான் என்ன அதிசயம் குதிரைய வேகம் அப்படியே கம்மியாயிடுச்சு ஏறக்குறைய குதிரையோட காதுக்குள்ளே போய் ரகசியம் ஓதுற அளவுக்கு கிட்ட வந்த சிவன் அது கிட்ட போயிட்டு ஒரு விசித்திரமா ஒரு பாட்டு ஒன்று பாடுறாரு அப்போ குதிரையோட வேகம் மெல்ல 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 குறைஞ்சி ஒரு மிதமான ஒரு வேகத்தை வந்துச்சு மலையுச்சியோ கிட்ட ரொம்ப கிட்ட வந்தாச்சு சிவா அப்படின்னு கத்துறான் வீரபத்ரா உச்சி இன்னும் சொல்லு கொஞ்சம் நூறு மீட்டர் தான் உனக்கு அப்படின்னு அவன் வானிங்க வந்து புரிஞ்சுக்கிட்டார் சிவன் இருந்தாலும் தன்னோட குதிரை வேகத்தை வந்து அந்த பகீரதனுடைய குதிரைக்கு ஏத்த மாதிரி அப்படியே கொண்டாரு கொணந்து ரொம்ப பிரயாசப்பட்டு குதிரைக்கு மேலே இளவரசன் வந்து உட்காந்துருக்காரு ரொம்ப கஷ்டப்பட்டு சிவன் தொடர்ந்து அந்த குதிரையோட காதில் வந்து அப்படியே பாட்டு பாட்டே வர்றார் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குதிரை வந்து அவரோட கண்ட்ரோலுக்கு வந்துச்சு ஒரு வழியாக அந்த மலை உச்சிக்கு ரொம்ப பக்கத்தில் ஒரு சில மீட்டர் தான் இருக்குது அங்கே இருக்கும்போது நின்றுச்சு அப்போ வீரபத்ரா அவன் வந்து சேர்ந்தான் சிவனும் பகிரதனும் அவங்கவுங்க குதிரையிலேருந்து இறங்கிட்டாங்க நாசமாக போக அப்படின்னு வீரபத்ரா அப்படியே உச்சியை பார்த்தான் கொஞ்சம் தப்புனா அவ்வளோதான் மரணம் தான் அவனை ஒரு ஒரு பார்வை பார்த்த சிவன் வந்து பகீரதனை பார்த்தார் உங்களுக்கு ஒன்றும் இல்லையே அப்படின்னாரு சிவன் அவரையே வெறிச்ச இளவரசன் வந்து அப்படியே அவமானம் தலைக்கு மேலே வந்துருச்சு அவன் தலை குனிஞ்சிட்டான் மன்னிச்சுக்குங்க பிரபு உங்களை நான் ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன் நான் ஏ அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படிலாம் எதுவுமே இல்லை பகீரதன் திரும்பினான் தன்னை வந்து இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு ஆளாக்கிட்ட அந்த குதிரையோட மூஞ்சியில் அப்படியே அடித்தான் அவன் குதிரை மேலே குத்த இல்லை அப்படின்னு சிவன் வந்து அப்படி சத்தமாக சொன்னார் இளவரசன் புரியாமல் சிவனே பார்த்தவொடனே அவர் சிவன் குதிரை கிட்ட வந்து அந்த குதிரையை தப்பு வந்து தப்பு சொல்லிட்டாங்களே குத்த சொல்லிட்டாங்க இல்லையா அந்த குழந்தை குத்தம் சொல்லப்பட்ட அந்த குழந்தைய ஆத்துற மாதிரி அதோட முகத்தை அப்படியே கையில் ஏந்திக்கிட்டார் மெதுவாக அதோட முகத்தோட கயிறை பிரித்து விளக்குனார் பகிர் பகீரதனை கிட்ட வா அப்படின்னு வந்து சிக்னல் கொடுத்தார் கிட்ட வந்தவுடனே குதிரையோட வாய் பக்கத்தில் அதோடய தோலில் ரொம்ப ஆழமாக புதந்திருந்த அந்த ஆணியை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி காமிச்சார் பகீரத முகத்தில் ஷாக் விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுல அவனுக்கு ஒன்றும் சிரமமே இல்லை ஆணியை வந்து அந்த மெல்ல பிடிச்சி வெளியே இழுத்த சிவன் வந்து அதை வந்து அவங்ககிட்ட நீட்டினார் யாருக்கும் உங்களை பிடிக்கலன்னு நினைக்கிறேன் இளவரசே அப்படின்னாரு அதுக்குள்ளே அந்த இளவரசன் பகீரதனுடைய ஃப்ரெண்டு வந்து சேர்ந்துட்டான் இளவரசே உங்களுக்கு ஒன்றும் இல்லையே அப்படின்னு மூச்சு வாங்க கேட்டான் அவன் பகீரதன் அவனை அப்படி தீர்க்கமாக பார்த்தேன் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னா சிவன் அவன் பக்கம் திரும்பினார் திலீபர்கிட்ட சிலிம்புங்க திரு சொல்லுங்கள் அவன் ஃப்ரெண்ட்டை சொல்கிறார் திலீபர்கிட்ட சொல்லுங்கள் அவர் பையன் ரொம்ப திறமையான வீரர் இப்படிப்பட்ட ஒரு கடுமையான உயிருக்கே ஆபத்தான ஒரு சூழ்நிலையில் கூட நிதானமே இழக்காத ஒருத்தரை குதிரையோட கட்டுப்பாடை விட்டு கொடுக்காத ஒருத்தரை நீலகண்டரே இது வரைக்கும் பார்த்தது இல்லைன்னு சக்கரவர்த்திகிட்ட போய் சொல்லுங்க ஓகே அதோட இன்னொரு பாயிண்டையும் சொல்லுங்க இளவரசன் பகீரதனும் தன்னோட காசிக்கு வர்றதுக்கு நீலகண்டர் விண்ணப்பிச்சிருக்கிறாரு அப்படிங்கறதையும் சொல்லுங்க திலீபர் வந்து இந்த இந்த மாதிரி சொன்னா இது ஒரு ஆர்டரா தான் பாப்பாரு அப்படிங்கறது சிவனுக்கு நல்லா தெரியும் ஆனால் ஏன் இப்படி பண்ணார் அப்படின்னா பகீரதனை வந்து பாலிட்டிக்ஸ் தொடர்த்திக்கிட்டே இருக்குது அந்த பாலிடிக் சிக்கல்லேருந்து காப்பாற்றுறதுக்கு இது ஒன்று தான் வழி அப்படின்னு அவர் நினச்சார் அந்த ஃப்ரெண்டு உடனே வந்து மண்டி போட்டான் ஆர்டர் யுவர் ஆர்டர் எஸ் எஸ் சார் அப்படின்ட்டான் பகீரதன் அப்படியே வாயடைச்சு போயிட்டான் இது வரைக்கும் அவன் பார்த்த மனுஷங்கள்லாம் நிறைய பேர் அவனுக்கு எதிராக வந்து சூழ்ச்சி செய்யக்கூடிய ஒரு அயோக்கியர்கள்லாம் இருக்காங்க தான் கஷ்டப்பட்டு யோசித்து வந்து எக்ஸிகூட் பண்ண ஒரு அற்புதமான எல்லா டெக்னிக்கையும் அல்ட்டிக்கவே அல்ட்டிக்காமல் இன்னொருத்தவங்க வந்து சாமர்த்தியமாக அந்த புகழை அடைஞ்சி ஏற்றுக்கிட்டவங்களும் இருக்கிறாங்க தன்னை வந்து டோட்டலாக நம்மளை அழிக்க முயன்ற பறைய நிறைய கொடுமையான மக்கள்லாம் இருக்கிறாங்க இப்படி எத்தனையோ ஆனால் இது இவர் இந்த சிவன் புதுசு ஃப்ரெண்டை பார்த்து திருமணம் தள்ளி நில்லுங்க அவன் சட்டுன்னு விளக்கிட்டான் அவன் அப்படியே சிவனை பார்த்து சொல்கிறான் அவன் கண் அப்படியே கண் கலங்கிருச்சு பகீரதனோட கண் இவ்வளோ அக்கறையை நான் இது வரைக்கும் நான் வந்து இது வரைக்கும் நான் ஒரே தான் பார்த்துருக்கேன் என்னோட சிஸ்டர் ஆனந்தமயி ஆனால் அவள் அன்புக்கு வந்து ரத்த சம்பந்தம் காரணமாக இருக்கலாம் ஆனால் உங்களுடைய கருணைக்கு எனக்கு எனக்கு என்ன காரணமேனு தெரியல பிரபு இதுக்கு எப்படி கைமாறு செய்கிறதுன்னே ஆனால் சிவன் வந்து ஸ்மல் பண்ணார் என்னை பிரபுன்னு கூப்பிடாமல் இருக்கலாம் அவன் கையில் வந்து வணக்கம் அப்படி வணக்கம் குவிக்கிறான் பகீரதன் அந்த ஒரு கட்டளை மட்டும் நான் வந்து மீறி ஆகணும் எனக்கு நீங்கள் ப்ளீஸ் யூ பெர்மிட் மீ டு டுபே தட் அப்படின்னு நீங்கள் சொல்ற வேற எதையும் நான் வந்து நான் வந்து கண்டிப்பாக நான் செய்வேன் உயிரை கொடுத்தாவது நான் செய்வேன் நான் அப்படின்ட்டு பகீரதன் இந்த ஊருக்கெல்லாம் தேவையே இல்லை இவ்வளோ கஷ்டப்பட்டு உங்கள் உயிரை நான் காப்பாத்தினதுக்கு அப்புறம் தற்கொலை எல்லாம் செஞ்சுக்கிறதாவது என்ன இப்படி பேசுறீங்க நீங்கள் அப்படின்னு சிவன் பகீரதன் வந்து ஸ்மைல் பண்ணான் பிரபு என் குதிரையோட காதுக்குள்ள என்னமோ பாடிட்டிங்களே என்னது என்ன சிவன் டைம் கிடைக்கிறப்போ என்னோட ஒரு சில்லம் போடுங்க தரேன் உங்கள் காலடியில் உட்காந்து பாடம் கேட்கறது என்னுடைய என்னுடைய பாக்கியம் பிரபு காலடியெலாம் வேணாம் பக்கத்துலேயே உட்காரலாம் ஃப்ரெண்ட் நல்லா காது கேட்க எனக்கு சிவன் வந்து தோ அவருடைய தோலை வந்து அப்படியே தட்டி கொடுத்த உடனே பகிர் தான் அப்படியே ஸ்மைல் பண்ணால் பார்க்கணும் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க அடுத்த அத்தியாயத்தில் நம்ம திரும்ப மீட் பண்ணுவோம் நம்ம நல்லா போயிட்டு அடுத்த அத்தியாயத்தோட டைட்டில் சரையு நதி மீதி நிலே அதுவரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடை பெறுவது இசைக்கு முத்து